வேலையோரத்துல ஜட்டியோட ஓடி தெரியவானே சின்ன வயசுல நான் இப்ப எல்லாம் நல்லா வளர்ந்த என்ன செய்யறாப்பனி நான் சும்மா என்ன இருக்கேன் சும்மா என்ன ஏல ஓடிச்சனி ஏல் அடிச்சானே ஓடிச்சனி பார்த்தாலே வளர்ந்து நீங்க என்ன நீங்க இவ்வளவு நாளா எங்க நான் ஒரு 12 இயர்ஸா வந்து UAE துபாயில சைட் சூப்பர்வைசரா இருந்தேன் துபாயானா எஸ் எஸ் துபாய் எங்க இருக்குன்னு தெரியா துபாய் எங்கண்ணா இருக்கு இந்தியா இருக்குல்ல இந்தியாவுக்கு கீழ இருக்கு இந்தியாவுக்குள்ள துபாய் இருக்கா நீங்க சொல்லித்தானே எனக்கே தெரியுது நீ தம்பி போய் பேரு ஆசம் அந்த கண்ட்ரி என்ன மாதிரிண்ணா சம்பளம் இல்லை என்ன வேலைண்ணா வேற அங்க நான் வந்த ஒரு ஒரு பில்டிங் கம்பெனியில வந்து ஒரு சைட் சூப்பர்வைசர் எவ்வளோண்ணா சம்பளம் வேற என்ன தம்பி இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் ஒரு ஒரு 3 lakhs மேல தர மாட்டேன்ற போய் பாரு உனக்கு கஷ்டம் தெரியும் இவனு நல்லா தானே வெளிநாட்டு பத்தி போய் பாரு கஷ்டம் பண்றான் இப்ப நிறைய அடி வாங்கிடுவான் போல டேய் இது 200-250 கண்ணாடியை போட்டு வந்து வெளிநாட்டுல வாங்கணும்டா அப்பா 100 காசு தாங்க என்ன கேட்ட 100 காசு தாங்க என்ன கொடுத்து வச்சிருந்த நீ அந்த உன்னை வேலைக்கு போ வேலைக்கு போ வேலைக்கு கொண்டு என்ன வாய் தான் நோவுது சரியா அப்ப கடைசி வரைக்கும் அப்பாட காசுலயே வந்து போலாம் நீக்கிய ஒரு வாழ்க்கையில் முன்னேற ஒரு நோக்கம் இருக்கா உனக்கு உன்னோட படிக்கிற ஓடியெல்லாம் வேறு இப்போ வேலை செஞ்சுதுட்டான் பேர் எப்படுங்க அம்மா உடுப்பெல்லாம் எடுத்து வைங்க நான் வெளிநாடு ஓப்புறேன் இப்போ இனிமேல் தானே உங்களுக்கு நான் வெளிநாடு ஓப்புறேன் வெளிநாடு ஓப்புறியா என்ன ஒன்று வெளிநாட்டுக்கு அனுப்பி கடம்படையில காசு வீணாக்கல சரியா நீ 2 நாளைக்கு போவா 5வது நாள் திரும்பி வந்துடுவா உங்கள்ட்ட நான் இப்போ நான் காசு இருக்கல உங்கள்கிட்ட அம்மாட நகை இருக்கு நான் அதை கொடுத்துட்டு நான் போப்புறேன் உங்கள்கிட்ட காசுல எனக்கு தேவையில்லை நான் பாரு இனி இந்த ஊர் பக்கம் வந்தேன்டா ஏண்டுக்கணுங்க தோசக்காரனா நீ அவ்வளவு ரே அவன் போன இன்னொரு மாதம் ஆலையங்கால என்ன செய்யறானா அவன் அங்கே நல்லா தான் வேலை செய்கிறான் வேலை செஞ்சு ஒரு முதல் மாதம் சம்பளம் அனுப்பியிருக்கான் 1 லட்சம் அது உங்கள்கிட்ட கொடுக்க வச்சிருந்தான் 1 லட்சம் காசு அனுப்பியிருக்கான் எனக்காடி அவன் அவன் தான் கோடுக்கான் இந்த கதை அவனோட அதான் ஹலோ ஹலோ என்னம்மா குரல் ஒரு மாதிரியா இருக்கு காட்டிலா டேய் நான் அப்பா இருக்கேன்டா ஓ நீங்களா சொல்லுங்க என்னடா 1 மாசம் காசு 1 லட்சம் ரூபா காசு அனுப்பியிருக்கியாமே ஓ அதுக்காக கொள்ள எடுத்த நீங்கள் ஒன்றாடி அது ஒன்றுமில்லை அந்த 1 லட்சத்தில் அம்மாவோட நகை ஒரு 60 கொடுத்தேனான் அந்த 60 அந்த காசு அடைங்க சரியா சரி மிச்சம் எவ்வளோ இருக்குது 40 இருக்குது அதில் 35 அம்மாவோட செயின் உண்டு அதை அடைங்க சரியா சரி மிச்சம் எவ்வளோ இருக்குது 5000 ரூபா இருக்குது 5000 நம்மளோட முன்கடை அண்ணா இருக்கார்ல அவருக்கு 4980 காசு கொடுக்கணும் அதை கொடுங்க மிச்சம் எவ்வளவு இருக்கு இது ஒரு அடாரி அதை நீங்க எடுங்க சாம்பார் ஆப்பு எனக்கு மருமன் சொல்லுங்க மாமா எப்படி இருக்கியா நல்லா இருக்கேன் நீங்க சரி சரி நல்லா இருக்கேன் என்னண்டா எப்படியும் ஒன்னு இப்படி வெளிநாடு போய் வந்து முதலாவுக்காக கல்யாணம் பண்ணி வச்சுட்டா இப்ப 2வது மாப்பிள்ள வாக்கம் சரியா வாப்பிளக்கார விட்ட என்ன கேட்காங்கன்னு சொன்னா வந்து ஒரு 10 லட்சம் ரூபா காசும் அப்புறம் ஒரு காரும் கேட்காங்க போதாத விலைக்கு மாப்பிள்ளைக்கு மோதிரம் போடணுமா சரியா அனுப்புவானே ஓ முதலாவது காக்க ஒரு ஒரு கிட்னியை வச்சு கடையை நடத்தி கொடுத்துட்டாங்க இப்போ 2வது ஏடா சத்தத காணலே வெளிநாட்டில் இருந்தால் இந்த மரத்தில் காசு முடிக்குது சரி சரி அனுப்புறேன் சரி அனுப்பிடா எந்த அக்கௌண்ட்டுக்கு எனக்கு ஒரு 20000 அனுப்பிடா என்னத்துக்கு உங்களுக்கு தேவைடா அடி கல்யாணம் தானடா கல்யாணமா ஓ சரி சரியா வெளிநாட்டில் இருந்தால் இந்த மரத்தில் காசு முடிக்குது உங்களுக்கு ஹலோ ஹலோ அப்பா
டேய் நீயாடா? அப்ப நான் கட்டார் வந்தேன்பா. கட்டார் வந்தியாடா? நாளைக்கு வேலைக்கு ஜாயின் பண்றப்பா. சரி, எதையும் யோசிக்காம வேலையில ஒழுங்கா போய் ஜாயின் பண்ணு. இது என்னப்பா, நான் மாசம் மாசம் சம்பளம் அனுப்பிடுவேன்ப்பா, கவலைப்படாதீங்க. சரி, எனக்குலாம் எனக்கு தேவையில்லடா, அம்மாவுக்கு அனுப்பு, எனக்கு இந்த பென்ஷன் வருதானே அது ஓகே. சரிப்பா, என்னடாப்பா என்னென்ன வேணும்னு போய் சொன்னீங்கடாப்பா, நான் ஒவ்வொரு வெக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி நான் வாங்கிப்பேன். எனக்கு என்னதுக்குப்பா, நீ வந்து வேலைக்கு போயிருக்கியா, உண்ட இதை பாத்துக்கோ. எங்களுக்கு என்னதுக்கு ரிமோட் கார் வாங்கிட்டு வரட்டா? ரிமோட் கார் அது வாங்கிடலாம், அது ஒரு டொரியிலேயே கொண்டு வந்து நான் நிப்பாட்டுறேன். உங்களோட அண்ணன்டா அவனுக்கு ஒரு ரெயின் ஒன்று வாங்கி அது வாங்கலாம். வாங்கலாம்ப்பா. நீங்க என்ன உங்களுக்கு என்ன சொல்லுங்கப்பா. தம்பிக்கு என்ன வேணும் எல்லாரும் கேளுங்கப்பா. ஏ தம்பி, எனக்கு என்னடா, சரி அவ்வளோ அண்ணவா? ஓண்டா ஓண்டா அண்ணவா, அப்ப அண்ணா சொல்லுங்க, நான் ஒரு டியூக் பைக் ஒன்று வாங்கப்பறேன், ஆர்சி உண்டு, அது காசு என்ன சொல்லுங்க. அந்த தம்பிக்கு ஒரு டியூக் பைக் வாங்க போறான்டா, ஆர்சி மாடல் தானே வேணுமா அவனுக்கு? அவனுக்கு கொஞ்சம் காசு அனுப்பி வை. அப்படி நம்ம ஐபோன் 14 ப்ரோ ஒன்று வரப்புது. என்னடா 12 தான்டா வந்துரு. நீ வரப்புது 14 ப்ரோ சரியா? அதான் வாங்குறதுக்கு, அதுக்கு வாங்கி அனுப்ப சொல்லுங்க. டேய் இந்த ஐபோன் 14 ப்ரோ இருக்காமே வரப்புதாமே, அது வாங்கி அனுப்பட்டாமா? சரி நிக்கே சொல்லுங்க நீங்க. எனக்கு என்னடா அந்த பின் ஏரியாவில் ஒரு வயல் இருக்கு, அது வாங்கணும், அதுக்கு காசு அனுப்பு. அப்புறம் என்ன, இந்த மெயின் ரோட்ல ஒரு வளவு ஒன்று இருக்காமி, அந்த வளவு வாங்குறதுக்காக ஒரு காசு அனுப்பு. அப்புறம் என்ன செய்யற, வேற என்னடா, ரெண்டு மூணு கார் வாங்கணும், இந்த பைக்கில் போய் ஏழாம இருக்கு சரியா? ரெண்டு கார் வாங்கி அனுப்பு, வாங்குறதுக்கு காசு அனுப்பு. அப்புறம் என்ன, வேற என்னடா, அப்படியே வீடு கொஞ்சம் உடஞ்சிருக்கு சரியா? அப்ஸ்டியார் கட்டணும். எத்தனை, 9 மாடி 10 மாடி கட்டுவோமா? 10 மாடி என்ன? ஓ சரியா, அப்ப அதுக்கு கொஞ்சம் காசு வேணும். சொல்லுங்க பெரிய 5 போம் வாங்குறது காசு சொல்லுங்க. 5 போன் குறையடி, 10 போன சொல்லுவோம். சொல்லுங்க சொல்லுங்க. டேய் மகன், அந்த அம்மாக்கு 10 பவுன் வந்து கொடி வாங்கணுமா மேம்? அதுக்கு கொஞ்சம் காசு அனுப்பிடுங்க. அவன் இப்ப 20 பவுன் என்றவள், இப்ப நான் 10 பவுன் குறைஞ்சி வச்சிருக்கேன். நீ உழைக்கணும் தானடா, உனக்கு காசு கேட்கணும் தானே? ஓ உழைக்கணும் உழைக்கணும். புறவ என்னடா, புறவ என்ன, புறவ இவள் நம்மள அவ்வளவுதானா? இல்ல இல்ல, உங்களோட அக்கா சொன்னவள்றா, நகை மேக்கப் செட்டாம் எல்லாம் போகணுமாம். பிறகு வந்து உங்களோட மாமாவுக்கு வந்து உங்களோட அத்தான் தெரியாரு, உங்களோட அத்தானுக்கு பெரிய ரெண்டு பைக், ஒரு பைக் உண்டு ராயல் என்ஃபீல்ட் டாமே. கதவுத்துறேன் கதவுறேன், நான் விட்ட வந்தேன். விட்ட வந்தியா? ஏண்டா ஏண்டா, சின்ன பொருளாக ஏண்டா உலக இருக்கீங்க? அங்க இருந்து பிளைட் போட்டு அடுத்த பிளைட்ல வர வச்சுக்கீங்களா? என்ன நாத்தண்டா நாரு, என்ன செய்யறான்ல வரியா? அதை வச்சுது சாணத்தை இதுல ஓடுவ மண்டி இல்ல, எனக்கு பக்கத்துல வந்து ஓடு சனியே. கோல் வருது. ஹலோ ஹலோ மாமா. என்ன மாமா, இப்படி வேலை இல்லாம என்ன வருது, என்ன போகுது, எப்படி போகுது? ஏ தம்பி மருமானே, எனக்கு வேலையே இல்லடா, இந்த இவ்வளவு டவுனில் கட்டி மேய்க்கிறான் வேலை. இந்த டவுனில் என்ன கீழே இருக்கிற ஸ்டாஃபே கட்டி மேய்க்கிறீங்களா? ஸ்டாஃபையா? ஓண்டாடே முரட்டு போ பசங்களா, அவனே கொண்டும் புலங்காது, ஆனால் எனக்கு எந்த பேச்சுக்கு தான் கட்டுப்படுவானே. சரி வெளியிலையா வேலை? இதே ஏசி தான்டா, நம்ம பெரிய அந்த பெரிய போஸ்ட்ல இருக்கேன் தானே. ஏசியில என்ன வேலை? ஓமா வரக்குள்ள வெளியாக வருவீங்கண்ணே. அது என்ன செய்யற, அடிக்கடி இந்த இது துபாயில கடும் இதா இருக்கு, வெக்கையா கிடக்கு, ஏசியில மிதிக்க வேண்டியது. என்ன ஏதோ வேலை செஞ்சு வேலை செஞ்சு காய்க்கிற மாதிரி இருக்கு. இல்ல அங்கால வந்து காய்க்கிற மாதிரி இருக்கு. இல்ல இல்ல, அங்கால வந்து இந்த டோர் கிளீன் பண்றான்ல தம்பி. அதான் அதான் என்ன சம்பளம் எல்லாம் என்ன மாதிரி? சம்பளம் என்ன தம்பி, வளர்த்துக்கிட்ட என்னடா ஏமாத்துறான் எல்லாம். எனக்கு பாருங்க, நல்லா வேலை செஞ்சு கட்டி மேய்ச்சி மெயின்டெனன்ஸ் பண்ணி மாடு மேய்க்கிற மாதிரி சொல்றீங்களே, அப்படி ஆயிருங்க. இல்லடா இவனை சரியான மோசம், நம்மளுக்கு இது மொழியும் தெரியாது, அவனுக்கு மொழியும் தெரியாது, இங்கிலீஷ் தான் ஃபுல்லா, இங்கிலீஷ் தான் ஐக்கியம். அது சரி. சரி என்ன மாதிரி உனக்கு ஒரு விசா அனுப்பி, ஏசியில வேலை அனுப்புங்க. நானும் பாருங்க என்னடா ஏதோ ஒன்று ஒட்டவ மைன்னு கைத்திருக்காங்க. அது என்னண்டாடா தம்பி, அவர்கிட்ட ஒட்டவ படம் கொண்டு ஓல்ல கீற போறானா? அதான் ஒட்டவம் ஒட்டவம் பண்றானு. நானும் நல்லா சித்திரங்கிறேன், நான் ஒட்டவம் கீறுவேன். எவ்வளவு என்ன மாதிரி எங்களை சம்பளம் ஒட்டகங்கிறதுக்கு? பிரஜன்ல பிரஜன்ல உனக்கு ஒரு பார்த்து பார்த்து அனுப்பிடுவேன் சரியா? சரியா சரியா, அன்பா நடந்து கொள்ளணும் சரியா? எல்லாத்தையும் ஒரு முரட்டு பொடியே நெஞ்ச வெளியிறவன் எல்லாம் சரியாண்ணா. உங்களுக்கு என்ன, நீங்க அங்க கோடிச்ச வாழ போறீங்க, நாங்க அப்படியா? சரிண்ணா நீங்க வேலையை பாருங்கண்ணா, நான் பொருள் எடுக்கேன். சரி சி, என்ன பொழப்புடா, எப்படியெல்லாம் சமாளிக்க வேண்டிய. எங்கர் மாதிரி எங்கர் மாதிரி எங்கர் மாதிரி எங்கர் மாதிரி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.
கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே செஞ்சிட்டா போச்சுக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க, பெல் ஐக்கனை தட்டி விடுங்க. அப்படி சரி, இனியும் வெளிநாடு போறதுன்றது கஷ்டமான விஷயம், அப்படி போனாலும் வேக்சினேஷன் பண்ணிட்டு போங்க. சரியா, செஞ்சிட்டா போச்சு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெளிநாடு போங்க, அங்க இருந்து பாக்கலாம், அங்க இருந்து பாருங்க.